எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிச்சயமா நான் வந்ததுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் நிச்சயமா தம்பிராமே அண்ணன் தான். ஆக்சுவலா அவர் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் நான். ஏன்னா நான் அண்ணன் கூப்பிட முடியாது அவர் வயசுக்கு. சித்தப்பா சித்தி அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கள மலேசியாவில் பார்க்கும்போது. ரெண்டு மூணு படம் கேடிபில்லா கிளாடுறங்கா எதிர்நீச்சல் காக்கி சட்டை இதெல்லாம் நடிக்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் அது வேலைக்காரனில் நடந்துருச்சு. ஆக்சுவலாக அவரோட நடிக்கிற வாய்ப்பு ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து தம்பிராமே ஆனந்த் தான் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு மனிதன் வந்து முப்பது வயசு வரைக்கும் அது வரைக்கும் நாம் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், இல்லை 40 வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து இயற்கை தான். அந்த வயசுக்கு மேலேயும் தன்னால் சாதிக்க முடியும் நம்பி தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த வயசில் தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் வயசை என்றைக்குமே காமிச்சிட்டது கிடையாது அந்த அளவுக்கு எனர்ஜி. நாங்கள் வேலைக்காரன் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறோம். ஆக்சுவலாக தம்பிராமே அண்ணன், இப்போ நான் இருக்கேன் நான், ஃபஹத் ஃபாசில், தம்பிராமே அண்ணன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், வைஜி மகேந்திரன் சார், அப்புறம் அருள் தாஸ்ண, வினோதினி, இப்படி இவ்வளோ பேர் நடிக்கிறோம். எங்களுக்கு மலேசியாவிலேருந்து நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்கள் கேரவேன் எதுவும் எடுத்துக்கல. எல்லோரும் ஒரு ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம். அப்போ அத்தனை பேரும் தம்பிராமே அண்ணன் பேச்சை தான் கேட்டுகிட்டே இருப்போம் நாங்கள். அவர் அவ்வளோ எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தார். அவர் நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பேன், அதுக்கப்புறம் தான் அந்த டயர்டாக இருக்க ஃபீலே யோசிக்கும். அப்போ தான் நான் யோசிப்பேன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி. யோசிச்சப்பறம் தான் தெரிஞ்சது அவருடைய அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் கிடச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தையும் மற்றவங்களையும் அவர் அவ்வளோ நேசிக்கிறார். அவர் அவ்வளோ நேசிக்கிறதுனால தான் நாம் எல்லாருமே அவரை அவ்வளோ நேசிக்கிறோன்னு நினைக்கிறேன். அவருடைய அன்புக்காக தான் நான் இங்கே வந்தது, அதுதான் முதல் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய அன்புக்கும். தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் அதுக்கப்புறம் பிரதர் உமாபதி தம்பி அப்படின்னு சொல்லலாம் தைரியமாக. நான் அவர் அண்ணன் உரிமையாக கூப்பிட்டுட்டாரு. ஸ்க்ரீனில் பார்த்து தான் அவ்வளோ சூப்பரான டான்ஸ் தம்பிராமனை சொல்லிட்டே இருந்தார். தம்பி நல்ல சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு பையன், என் பையன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். அது ஃபஸ்ட்டு முக்கியம்னு நினைக்கிறேன். இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது நம்ம வெற்றிக்கு தாண்டி டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நான் மனங்குத்தி பறவையில் வந்து இமான் அண்ணன் போட்ட டியூனுக்கு வந்து ஆட முடியலே நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் நான். அந்த படம் வந்தப்போ ட்விட்டரில் ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஏன்பா தம்பி எக்ஸசைஸ் பண்ணுற, நல்ல பாட்டு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இமான் அண்ணா அனிருத்துலாம் பயங்கரமான பாட்டாக தராங்களே, நம்ம ஒரு முயற்சி பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லி தான் சரி ஒவ்வொரு படமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒவ்வொரு படமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வருது. பட் இவர் அப்படி இல்லை, அவர் ஃபஸ்ட் படத்துலேயே வந்து அவர் ஹைட்டுக்கு வந்து சில மூவ்ஸ்லாம் பண்ணும்போது ஹிருத்திக் ரோஷனோட மூவ்ஸ் மாதிரி இருக்குது. நான் சும்மா மேடைக்காக சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன் பிரதர், வாழ்த்துக்கள் அதுக்கு. நீங்கள் இன்னும் நிறையா படங்கள் பண்ணும்போது டான்ஸில் இவர் அப்படின்றது வந்துடும். அண்ட் நீங்கள் சொன்ன ஆடியன்ஸ் கனெக்ட் அதெல்லாம் தெரியல. அது வந்து நீங்கள் என்னைய சொன்னீங்க இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்துறேன், ஸ்டெப்பு கரெக்டாக வரலன்னா வேறு ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு ஸ்டெப்பு கரெக்டாக வருது, அதை நீங்கள் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த மேடை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். அது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் அதை ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க. உங்களுடைய பாடி பார்த்தாலே தெரியுது, ஜிம்முக்கெலாம் போய் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. நான் எப்பயாவது போகிறது தான் ஜிம்முக்கு, 10 நாள் டிராஃபிக்னு போய் சொல்லிடுவேன், அது வேறு விஷயம். அது நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்கன்னு போது அதுக்கான பலன் நிச்சயமாக இருக்கும். ஸோ அதாகப்பட்டது மகாஜனங்களே, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஓப்பனிங் கொடுக்கட்டும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்கள் பார்க்கணும். உங்கள் உழைப்புக்காகவும் தம்பிராமையான மனசுக்காகவும் அண்ட் தம்பிராமையான சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தாண்டி அவரை சந்தோஷமாக வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன். இதை வந்து உரிமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஆசையாக இருக்குது எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும்னு. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், ஒரு அண்ணனாக ஒரு ரெக்வஸ்ட்ன்றதான். அண்ட் எங்கள் அப்பா வந்து 2003 வந்து இறந்தாங்க. அப்போ எனக்கு 17 வயசு. ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா மேடையில் எங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேசுகிறது வந்து நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பிராமையான, அவர் சந்தோஷப்படுவார் மேலேருந்து பார்க்கும்பொழுது. அப்பா இறந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் 2 பேர் வந்து அவரை பற்றி என்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. பொதுவாக இறந்த பிறகு அதிகமாக பேசப்பட்டதில்லை. ஒருத்தர் நல்ல மனுஷனாக வாழ்ந்தானா தான் இறந்த பிறகு அவனை பற்றி பேசப்படுன்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக அப்படி பேசினது நக்கீரன் கோபால் அண்ணன். அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சுப்ரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி, பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஃபோட்டோ பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்கள் வந்து
தாசன பையனா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஆமா அப்படின்னு சொல்லி, தம்பி எவ்வளோ பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம், எங்க அப்பா அவ்வளவு சின்சியரான ஆஃபீஸர். பட் இதை நானே சொல்ல முடியல, எங்க அப்பா சூப்பர், எங்க அப்பா சூப்பர்னு, எங்க அப்பா சூப்பர்னு கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னால் அப்பான்னு கூப்பிடதான் முடியல, இல்லை அவங்களுக்கு. ஸோ கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது வந்து நக்கீரன் கோபாலனுக்கு நன்றி. இந்த மாதிரிலாம் தம்பிராமன் உங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவை பற்றி. அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளும் அவர் மாதிரி இருக்கணும். நம்ம போனதுக்கப்புறம் யாராவது ரெண்டு பேராவது நம்மளை பற்றி பேசணுன்றது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ தம்பிராமன், அதுக்கும் இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அது வீடே சந்தோஷப்படும் இன்றைக்கி நீங்கள் சொன்னதை கேட்டு. அண்ட் அடுத்து இன்பானா, நாங்கள் விஜய் டிவியில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ விஜய் டிவிஸ்லேருந்து நிறையா டைரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சேனல்ஸ்லேருந்து இனிமே நிறைய இயக்குநர்கள் வந்து சேனல்லேருந்து வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கான காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரம்யா சொன்ன மாதிரி ரங்கூனோட டைரக்டர் அடுத்து இப்போ இன்பான. ஸோ இந்த படம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே 24 hours வேலை செஞ்சுருக்கோம். எல்லாருமே 24x7 வேலை செஞ்சுருக்கோம். வீட்டுக்கெலாம் போகாமல் எல்லாருமே. ஸோ அவ்வளவு உழைப்பு பின்னாடி இருக்குது. அதுக்கான பலன் வந்து இப்போ ஸ்க்ரீனில் கிடைக்கும்னு தான் ஒவ்வொருத்தராக நம்பி நம்பி உள்ளே வரும். ஸ்க்ரீனில் இருக்க மக்களையும் நம்பி உங்களையும் நம்பி தான். ஸோ அந்த வெற்றி உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்பானா. அண்ட் ப்ரொடியூசர்ஸர் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னுடைய விஷஸ். சாங் சூப்பராக இருந்தது. இமானனை சொல்லவே வேணாம். டெஃபினட்டாக என்னுடைய க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இமானனுடைய பாடல்கள். இமான் அண்ணனும் இமானனுடைய பாடல்களும் வெறுமனே பாட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்றது இல்லாமல் கரெக்டாக ஒரு நல்லதாக கொடுக்கணும், அது பண்ணணும் அப்படின்றத. அண்ட் அவரும் யுகபாரதி சாரும் ஒரு அமேசிங்கான காம்பினேஷன். அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். அவ்வளோ சிம்பிளான ஸ்வீட்டான பாடல்கள் கொடுப்பாங்க. அது எல்லாரும் எப்போ வேணால் யார் வேணால் பாடலாம், குழந்தைங்க உட்பட. இப்போ அடுத்து பொன்ராம் சாரோட படம் ஷூட் ஆரம்பிக்க போகிறோம். இமானனோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, டிலே பண்ணாமல் பாட்டை கொடுக்குறது அப்படின்றதான். அவருக்காக எனக்கு தெரிஞ்சு எந்த ஷூட்டிங்கும் இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காது. ஐயோ இன்னும் இமானன் பாட்டு வரல, நாங்கள் இன்னும் ஷூட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காது. அது பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ இந்த மாதம் 16th தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். 3 ரெடி அடுத்த படத்துக்கு. இன்னும் 2 தான் பேலன்ஸ் இருக்குது. அது ஆல்ரெடி கொடுத்துட்டார் அவர். அவ்வளவு சின்சியராகவும் அழகாகவும் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தோம் இல்லாமல் நல்ல பாடலாக கொடுக்கணுன்ற அந்த சிரத்தை தான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது பெரிய விசிட்டிங் கார்டாகவும் அட்ரஸாகவும் ஒரு பெரிய ஒரு ஹெட்டிங்காகவும் மாறி இருக்கு. ஸோ இமானனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்னால் இது எந்த மேடையானாலும் நான் சொல்லி தான் ஆகணும். அது அண்ட் மேடையில் பேசின வாழ்த்தி பேசின எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பிடி செல்வகுமார் சார். என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன். நான் என் வயலில் டெஃபினட்டாக சொல்லவே மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வேணாம் சார். அண்ட் பேரரசர் சொன்னார், நான் வந்து சினிமாவில் இருக்க ஆட்கில் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்றது தெரியும். அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம வேலை செய்கிறோமோ, அது எல்லாருக்கும் ரீச் ஆனால் பெருசாக தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார், ப்ளீஸ். ஆல்ரெடி எதுலேயோ ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார், நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு. இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், எதுலேயோ அமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் சார். நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ போதும். என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்போம். டெஃபினட்டாக ஒரு டஃப்பான இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. வெளியில் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, சினிமா வந்து பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி, ஜாக்கிரதையாக இருப்பா ஜாக்கிரதையாக இருப்பான்னு. ஆரம்பத்தில் முதல் 2 தெரில, என்ன எல்லாரும் ஜாலியாக தானே இருக்காங்க இப்போ என்ன அப்படின்றது லாஸ்ட் 2 தெரிஞ்சிருச்சு, இது எவ்வளோ டஃப் அப்படின்னு சொல்லி. பட் அதை தப்பு சொல்ல முடியாது. காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரினா அப்படி தான் இருக்கும். அதில் ஏறி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய இடம் வந்து நம்ம நோக்கி பயணிக்கும் பொழுது அதெல்லாம் யோசிச்சோன்னா நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஷர் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் வரும் உமாபதி பிரதர். அது வரணும், அது வந்தால் தான் சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது நிச்சயமாக உங்களுக்கு வரும், அதையும் நீங்கள் கடந்து வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்பா மட்டும் இல்லாமல் குருவாகவே ஒருத்தர் வீட்டில் இருக்கார். அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவார். நிறைய வழிகளை பார்த்தவர், நிறைய வேதனைகளை பார்த்தவர். அவரால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய லைஃப் அழகாக இருக்கும். அண்ட் யஷ்வி சேகர் சார், அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என்னை முதன் முதல்ல இந்த மீடியாவில் அங்கீகாரம் செஞ்சது வந்து யஷ்வி சேகர் சார் தான். நான் கலகப்பகுதி யார் பண்ணும்போது ஜட்ஜாக இருந்தாங்க. அவங்க தான் என்னை வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி நீ வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்க தான். இல்லை, அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஆக்சுவலாக இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் நான். ரவிக்குமார் சார் பாசிட்டிவான ஒரு மனிதன். நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள நான் ஏற்கனவே ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவங்க அவ்வளோ ஆசையாக அண்ணான்னு சொல்லுவாங்க. எப்போவுமே விசாரிச்சுவாங்க, என்ன படம் பண்ணுறீங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கரெக்டாக பண்ணுங்கள், இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி அலாம் தான், அது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி. அண்ட் நிச்சயமாக நான் சார்ட்டு கேட்பேன், முத்துலாம் எத்தனை நாள் சார் பண்ணிங்கன்னா 40 பண்ணேன், 45 தான் பண்ணேன். சார் அவ்வளோ பெரிய படத்தை எப்படி சார் 45 பண்ணிங்கன்னா, அவ்வளோ பண்ணால் போதும், கரெக்டாக பண்ணால் அவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம்லாம் கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பாசையாக இருக்குது 45 ஒரு படம் முடிக்கணும்னு. மினிமம் 100 ஆகிடுது அது. ஏன்னா இப்போ படங்கள் வந்து 25 ஓடினா சில்வர் ஜூப்ளின்றதுனால நாங்கள் ஷூட்டிங்கை 100 ஆகிட்டோம்.
ஷூட்டிங் 100 டேஸ் அப்படின்னு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். பட் உங்ககிட்ட பெரிய லேர்னிங் அது இருக்குது சார். டெஃபினட்டாக இனி வர காலகட்டங்களில் எல்லாருமே பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தனியாக உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் அந்த கிளாஸையும் எடுக்கணும் சார், நிறைய பேருக்கு அது டெஃபினட்டாக தேவைப்படுது சார். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பட்ஜெட் எல்லாருக்குமே அதை கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படுறது தான். பட் பெருசாக பண்ணணுன்ற ஐடியா வரும்பொழுது அதை பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் கே ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், பிரபுசாலமன் சாராக இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து நான் மைனா ஆடியோ லான்ச் வந்து கடைசியில் ஒரு ரோலில் நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து சேனல்லேருந்து பாஸ் கொடுத்தாங்க, ஒரு ரெண்டு இதுக்கு நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்களோட மேடையில் இருக்கேன்ற சந்தோஷம், எனக்கு இப்படி நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. யாரெல்லாம் நான் ஸ்க்ரீனில் பார்த்து சந்தோஷப்பட்டனோ அவங்களெல்லாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதோ இல்லை மேடையை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமான நாளாக தான் கடந்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஜெகவர்தங்கம் சார் உங்களுக்கும் சரி, மனோபாலா சாரும் சரி, சுரேஜ் சார் உங்களுக்கு, பெரர் சார் உங்களுக்கு, அண்ட் செந்திலண்ணா ரிவன் சார் உங்களுக்கு, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. பாராட்டு கேட்குறதுன்றது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம்தான். பட் எனக்கு அந்த சந்தோஷப்படுற ஒவ்வொரு செகண்டுமே வந்து அதெல்லாம் ப்ரெஷராக மாறுது. தக்க வச்சுக்கணும், இன்னும் பத்தாதுரா ஓடுறா ஓடுறான்றது. பட் அந்த ப்ரெஷரை உணர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் என்டையர் டீமுக்கும் திரும்பவும் விஷஸ். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைகிறது. எப்படி சொன்னாலும் டைட்டில் மாதிரியும் இருக்குது, பேசுகிற மாதிரியும் இருக்குது. தேங்க்யூ.